சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிட்டுமில்லி சிறர் சேனலை. ஏனோ பிறந்தோம், எதற்காகவோ வாழ்கிறோம் அப்படின்னு உள்ளம் புழுங்குவோரின் மனசில் ஏதோ ஒரு சின்ன நம்பிக்கையை விதைக்கிறது தான் இந்த மாதிரியான தன்னம்பிக்கை கதைகளோட முக்கியமான நோக்கம். கதைகள் அப்படின்னாலே சிலருக்கு தூக்கம் வரும், சிலருக்கு ரொம்ப தூண்டுதலாக இருக்கும். தூக்கமோ தூண்டுதலோ கதையை பொறுத்ததல்ல, கதை கேட்பவரை பொறுத்தது மற்றும் கதை சொல்பவரை பொறுத்து தான் அமையும். ஓடிக்கொண்டே இருக்கிற உங்களோட வாழ்க்கையில் இழைப்பார இது மாதிரி ஒரு சின்ன கதைகளும் உதவலாம். வாழ்க்கையை வெறுத்து போய் ஏன் தான் வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மிகவும் உணர்ந்து போய் வாழ்க்கையில் இனி வாழ்வதற்கு எந்த ஒரு காரணமே தனக்கு இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மனசு நொந்து போன ஒரு இளைஞன் தற்கொலை செஞ்சு கொள்ளதுக்காக ஒரு பெரிய மலை உச்சில ஏறி போய் நிற்கிறான். அந்த மலையோ பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதோட உச்சியிலேருந்து கீழே பார்த்தா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு தென்படுது. அந்த பள்ளத்தாக்கில் சூரியனோட நிழல் கூட பட்டதில்லை. ஏன்னா அவ்வளவு இருட்டாக இருக்குது அந்த பள்ளத்தாக்கு. இது இளைஞன் தற்கொலை செஞ்சு கொள்வதற்காக அந்த மலை உச்சி அடைஞ்சு குதிப்பதற்கு கூட தைரியம் இல்லாமல் மனசுக்குள்ளே 1, 2, 3 அப்படின்னா எண்களை கவுண்ட் செஞ்சிட்ருக்கான். 3 என்று கூறியுடன் குதிக்க வேண்டும், இதுதான் அவனோட மனக்கணக்கு. ஆனால் விதி அவனுக்கு ஒரு கணக்கு வச்சிருந்தது. அவன் குதிக்க தயாராக நின்ற பொழுது ஏதோ ஒரு அசரீரி குரல் கேட்குது. இளைஞனே, நீ எப்படி இந்த மலை உச்சி அடைந்தாய்? இது என்னோட மலை, என்னோட அனுமதி இல்லாமல் யாரும் இந்த மலைக்கு வரக்கூடாது. அப்படி இந்த மலைக்கு வரணும் அப்படின்னா என்னோட அனுமதியை கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது. நீ என்னோட அனுமதி பெறாமல் இந்த மலை ஏறிட்ட, அதனால் உனக்கு நான் தண்டனை தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லுது. சாவதற்கு கூட என்னை நிம்மதியாக சாக விடமாட்டார்கள் போல் இருக்கிறதே, ஏன் இப்படி செய்கிறீங்க? நாங்கள் தற்கொலை செய்து கொள்ள தான் வந்தேன், என்னை நிம்மதியாக சாக விடுங்கள் என்று கூறினான் அந்த இளைஞன். அதற்கு அந்த குரல், நான் அந்த மலையோட தேவதை, இது என்னோட மலை, அதனால் நீ என் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுது. இளைஞனும் சரின்னு ஒத்துக்கிறான். ஏனென்றால் சாக தான் வந்திருக்கோம், அதுக்கு முன்னாடி இந்த தண்டனையை அனுபவிச்சுட்டு செத்து போயிடலாம் அப்படின்னு யோசிக்கிறான். இதனடா வம்பா போச்சு அப்படின்னு ரொம்ப சோகமாக இருக்கான். தேவதை இந்த இளைஞனை அழைச்சிக்கிட்டு மலை உச்சியிலேருந்து கீழே இறங்குது. சற்று கீழே ஒரு பக்கமாக இறங்கிய பொழுது அங்கே ஒரு குகை இருக்கிறத இளைஞன் பார்க்குறான். அந்த குகை இருக்கிற இடத்திற்கு இளைஞனை அழைச்சிட்டு போகிற அந்த தேவதை, இளைஞனை இன்னையிலேருந்து 50 நாளுக்கு நீ இந்த குகைக்குள்ளே தான் இருக்கணும். இந்த குகையில் உனக்கு தேவையான எல்லாமே இருக்கும். இன்னும் 50 டேஸ்க்கு அந்த குகையில் தான் நீ வாழ்ந்தே ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டளை போடுது. தேவதை சொன்னால் மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது இல்லையா? ஸோ இவனும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, 50 நாளுக்கு உள்ளே தங்கியிருக்க வேண்டிய அவ்வளவு தானே என்று கூறிக்கொண்டே அந்த இளைஞனும் குகைக்குள்ளே போகிறான். இளைஞன் சென்றவுடன் அந்த தேவதை சொன்னது போலவே குகையை முடிச்சு அதே சமயம் உள்ளே சென்ற இளைஞனுக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம் காத்துட்ருக்கு. பிகாஸ் அந்த குகைக்குள்ள அவனுக்கு தேவையான ஃபுட்டு, நீர், உறைவிடம், ஆடைகள் அப்படின்னு எல்லாமே இருக்குது. கூடவே இன்னும் சில பொருட்களும் இருந்தன. இதையெல்லாம் பார்த்த இளைஞனுக்கு ரொம்ப ஜாலி தான். ஆஹா, 50 டேஸ் ரொம்ப சுலபமாக கடந்துடலாம் போல அப்படின்ட்டு எண்ணிட்டுருக்கான். தேவதை விட்டு சென்ற 50 டேஸும் சாப்பிட்றது, தூங்குறது, சாப்பிட்றது, தூங்குறது அப்படின்னு அவன் டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்கான். 50வது நாள் முடிவடைந்ததும் தேவதை வந்தாள். குகையோட கதவை திறக்கிறாங்க. அப்போது அந்த இளைஞன் உடல் பெருத்து போய் அந்த குகையோட முன்னாடி நின்றுட்டுருக்கான். இதை பார்த்த தேவதை, இளைஞனே, இந்த அனுபவம் உனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறான். அதற்கு இளைஞனும், செம்மையாக இருந்தது அப்படின்னு சொல்கிறான். தினமும் நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், அவ்வளவு தான் அப்படிங்கிறான். சரி, இப்போ நீ எங்கே போக போகிறான் என்று தேவதை கேட்குறான். அதற்கு அந்த இளைஞன், தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் மலையோட உச்சுக்கு போயிட்டு தற்கொலை செஞ்சு கொள்ள போகிறேன் அப்படிங்கிறான். அதற்கு தேவதையோ, ப்ளீஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் நில், உன்னோட வாழ்வை நீயே அழிச்சு கொள்ள போகிறாயா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், எனக்கு அவ்வளவு கஷ்டங்கள் வாழ்க்கையில், இனிமேல் நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன், அதனால் என்னை விட்டுடு ப்ளீஸ், நான் மலையோட உச்சுக்கு போயிட்டு கீழே குதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதற்கு அந்த தேவதை, இளைஞனே, 50 டேஸ் நான் கொடுத்த தண்டனையை ஏற்றுக்கிட்டேன், இப்பொழுது சில மலை நேரங்கள் என்னோட வா, உனக்கு சில காட்சிகளை நான் காட்டணும். சொன்னோன்னே இவனை என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் ஓகே சொல்கிறான். தேவதை அந்த இளைஞனை அழைச்சிட்டு போயிட்டு மலையோட உச்சிக்கு போகுது. பின்பு மலையின் இன்னொரு பக்கத்தை அந்த இளைஞனுக்கு காட்டுது. அந்த பக்கத்தில் மனுஷங்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இளைஞருக்கு பயங்கரமான கன்ஃபியூஷன், ஒன்றுமே புரியல. ஏறி வந்த மற்றொரு பக்கத்தில் யாருமே இல்லை.
பட்டு ஆள் அருவமற்ற நிலையில் மலையேறணும். பட் இந்த சைடு நிறைய மக்கள் இருக்காங்களே அப்படின்னு அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். இங்கே அவர்கள் என்ன செய்கிறாங்க என்று தேவதையை பார்த்து இளைஞன் கேட்குறான். அதற்கு அந்த தேவதை, வா என்னோடு நானே காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகுது. அவள் அந்த இளைஞனை அழைத்து கொண்டு மலையோட மற்றொரு பக்கத்தில் இருக்க அடிவாரத்துக்கு அழைச்சிட்டு போகிறான். அங்கே இளைஞனை அடைச்சி வச்ச குகை போலவே இன்னும் மூணு வகையான குகைகள் இருந்தன. அந்த குகைகள் ஒவ்வொன்றும் ஒரு சிறப்பு மிக்கதாக இருக்குது. முதல் குகை ஓவியக்கூடமாக காட்சியளிக்குது, இரண்டாவது குகை சிற்பக்கூடமாக காட்சியளிக்குது, மூன்றாவது குகை மூலிகை தோட்டமாக காட்சியளிக்குது. இதனை பார்வையிட்டு செல்லவே இங்கே நிறைய மனுஷங்க சுற்றுலாவிற்கு வந்து போகிறாங்க. இதையே இந்த தேவதை அவனுக்கு காமிக்குது. இப்போ தேவதை பேச ஆரம்பிக்குது அவன்கிட்ட. இது என்னோட மலை, இங்கே என்னோட அனுமதி இல்லாமல் வரவங்களுக்கு நிச்சயம் நான் தண்டனை தருவேன். முன்னொரு காலத்தில் இந்த மலை முழுசும் என்னோட கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. அப்படி இந்த மலையில் இருக்கிற மூலிகைகளிலிருந்து சாரி எடுத்து ஓவியம் வரைய வந்தவன் ஒருவன், அவனை உன்னை அடித்து வைத்தால் போல் ஒரு குகையில் தான் அடைச்சி வச்சுருந்தேன். அதே போல் இந்த மலையில் இருக்கிற பாறைகளை பயன்படுத்தி அழகான சிற்பங்கள் செய்வதற்காக ஒருவர் வந்திருந்தார். அவருக்கும் அதே போல் ஒரு குகையில் 50 days சிற வச்சுருந்தேன். மீண்டும் ஒரு மனுஷன் இந்த மலையில் வந்து மூலிகை செடிகளோட விதைகளை எடுத்து ஒரு மூலிகைத்தோடு அமைப்பதற்காக வந்திருந்தான். அவனையும் அதே போல் ஒரு குகையில் 50 days அடைச்சி வச்சுருந்தேன். இந்த மூவரையும் அடைச்சி வச்சு 50 days கழித்து அவங்கள விடுதலை செஞ்சப்போ அந்த மூன்று குகைகளும் வெறும் குகைகளாக மட்டுமில்லை, அந்த ஓவியனை அடைத்து வைத்திருந்த குகை ஒரு அழகான ஓவிய கூடமாக காட்சியளிச்சிச்சு. அந்த சிற்பக்கலைகள் செய்பவனை அடைச்சி வச்சிருந்த குகை ஒரு அழகான சிற்பக்கூடமாக காட்சியளித்தது. அந்த மூலிகை தோட்டம் அமைக்க வந்திருந்த மனிதனை அடைத்து வைத்திருந்த குகை ஒரு மெய் சிலிர்க்க வைக்கும் மூலிகை தோட்டமாக காட்சி அளித்தது. இதுவே அந்த மூன்று குகைகளும் தோன்றியதன் வரலாறு. இப்பொழுது உன்னோட நிலையை யோசிச்சு பாரு. அவங்கள அடைச்சி வச்சுருந்தது போலவே உன்னையும் அதே மாதிரி தான் ஒரு குகையில் 50 days அடைச்சி வச்சுருந்தேன். பட் நீயும் உண்டு உறங்கி சொகுசாய் உன்னோட நாட்களை கழிச்சிருக்க. நான் இந்த மலைக்கு தற்கொலை செய்து கொள்வதற்காக வரும் அனைத்து மனிதர்களையும் அதே குகையில் தான் அடைச்சி வச்சுருந்தேன். அந்த குகையில் உணவு, உடை, இருப்பிடம், இன்னும் சில பொருட்களையும் நான் வச்சுருந்தேன். அதாவது அவங்கவுங்க டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பொருட்களையும் நான் வந்து வச்சுருப்பேன் டெஃபினட்டாக. பட் தற்கொலை செஞ்சு கொள்ளும் எண்ணத்தோடு வரும் பெருவாரியான மனுஷங்கள் அந்த பொருட்களை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அவங்களோட எண்ணங்கள் வேறு எந்த பொருட்களின் மீதும் திரும்புவதே இல்லை. அவர்களோட எண்ணமெல்லாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல தான் இருந்துச்சு. நான் கொடுத்த 50 நாட்களில் உன்னோட திறமையை பயன்படுத்தி அந்த குகையில் ஒரு மாற்றத்தை உன்னால் கொண்டு வந்திருக்க முடியும். பட் நீ அது போல் எதுவுமே செய்யலை. இப்பொழுது உனக்கு ஒன்று புரியுதா? நீ உன்னோட பிரச்சனைகளுக்கு பயந்து தற்கொலை செஞ்சு கொள்ள என் மலைக்கு வந்திருக்கிற. நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோ. நீ தற்கொலை செய்து கொள்வதற்கு வந்ததோட காரணம் உன்னுடைய பிரச்சனைகளால் அல்லவே அல்ல. உன்னோட பிரச்சனைகளை நீ பார்க்கும் விதம்தான் உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது இந்த தேவதை. இந்த கதை நமக்கு என்ன நீதி சொல்லுதுன்னு பார்க்கலாம். வெறும் பிரச்சனைகளை மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம்னா வாழ்க்கையில் விரக்தி தான் மிஞ்சும். உங்களோட வாழ்க்கையில் பிரச்சனைகளிடையே அதை தீர்க்க சின்ன சின்னதாக கிடைக்கிற சந்தர்ப்பத்தையும் வாய்ப்புகளையும், அது நடுவே சின்ன சின்னதாக கிடைக்கிற மகிழ்ச்சியும் முழுசாக அனுபவிக்கணும். இன்பமோ துன்பமோ வாழ்க்கையோட சரிபாதி தான். அதை அனுபவித்து மகிழ்வது தான் மனுஷனோட நீதி. தேவதையோட இந்த வார்த்தைகளை உணர்ந்த அந்த வாலிபன் தன்னோட முடிவை மாற்றிக்கிட்டான். வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக நல்ல முறையில் என்ஜாய் பண்ணி வாழ தொடங்குறான். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிட்டி வெளி சிட்டோர் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்டோரியை. வேற ஒரு சூப்பரான ஸ்டோரியோட நான் உங்ககிட்ட இன்னொரு ஆடியோவில் பேசுகிறேன். அன்டில் பபாய் ஃப்ரம் சுடர்.